இன்றைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் வர புத்தகங்களுடைய அத்தனை கருத்துக்களுமே இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளிலும் எல்லா புத்தகங்களிலும் இருக்கின்றன. ஆனால் அங்கே இல்லாத சில விஷயங்கள் இங்கே இருக்கிறது. என்னவென்றால், குடும்பம் என்ற ஒரு அற்புதமான அமைப்பு உலகத்தில் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும். இந்த குடும்பத்தை சிதைக்கக்கூடிய கல்வி என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்று. அதை நாம் தான் கட்டிக்காட்டாக. அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு தாழ்வு வரப்பாங்க. ஒரு இந்தியனாகட்டும், ஒரு தமிழனாகட்டும், எங்கு சென்றாலும் செல்லும் போது ஒரு மேற்கத்திய நாட்டுக்காரனை பார்த்தாலோ இல்லை ஒரு ஜப்பான் மாதிரி ஊருக்காரை பார்த்தாலோ நாமே குறுகி விடுகிறோம். இவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், இவங்ககிட்ட நிறைய வசதிகள் இருக்கின்றன. அந்த மாதிரி கிடையாது. நான் ஒரு 20-25 வருஷமாக ஒரு சுவிஸ் நிறுவனத்தோட கூட்டு வச்சுக்கிட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக அடிக்கடி சுவிட்சர்லாண்டு உலகத்திற்கு அத்தனை நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களோடு குடும்பங்களோடு எல்லாம் பழகி இருக்கிறேன். நான் பழகினவர்கள் தான் தெரியுது. நாம் பிறந்த இந்த பூமி மிக புண்ணியம் செய்கிற பூமி. இதற்கு இணையான நாடு உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதற்கு இணையான சிறப்பு எங்குமே கிடையாது. இந்த கெட்டு போகக்கூடிய 1% வைத்துக் கொண்டு இந்த டிவிக்காரர்கள், இந்த இங்கிலீஷ் பத்திரிகைக்காரர்கள் போன்ற கூச்சல் குழப்பங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு பெரியவர்கள் என்ன சொன்னார்களோ அதை பின்பு. அதுக்காக பெரியவர்கள் சொன்னாங்க, பழைய காலமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதெல்லாம் நம்முடைய நாகரிகத்தை கெடுக்காத புதுமைகள் இருக்கின்றனவோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு பேச்சு பழக்கம் மரியாதையோடு இருக்கிறோம். ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் இருந்து ஒரு கம்பெனிக்கு வரா, அந்த பொண்ணுக்கு வயசு ஒரு 21 இருக்கு. அது வந்த உடனே அது சுப்ரமணியம் அப்படின்ட்டு நான் கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னேன். யார் உனக்கு என் பேரை சொல்லி கூப்பிட சொல்லி சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசு, இல்லை இல்லை எங்கள் கம்பெனியில் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிற அது எவ்வளோ பெரிய கம்பெனி இருந்தாலும் சரி, HCL நம்ம சிவநாடாரா வந்து அவர் ஒரு தமிழர், அவர் தான் நடத்துகிறாரு பல கோடி. அங்கே இருக்கிற டெலிஃபோன் ஆப்பரேட்டர் அவருக்கு கால் வந்தால் சிம் யூ ஹேவ் அ கால், அதாவது முதலாளிக்கு சிம் ஏதோ கூட பிடிச்சி விளையாடிட்டு இருந்த பையன் மாதிரி வாடா போடாங்கிற மாதிரி. என்னடான்னு கேட்டால், வெளிநாட்டில் அமெரிக்காவில் வந்து அந்த மாதிரி சிஸ்டமே போட்டு அப்போதான் வந்து அவங்களுக்குள்ள அந்யோன்யம் வரும். எங்கள் தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரி பேசிட்டா தான் அந்யோன்யம் வரும். எந்த முன்னாள் சொல்லி கொடுத்தாரு, அங்கே எவ்வளோ ஒரு பைத்தியாக இருந்தாலும் அப்படி ஒரு ஐடியா தோணி இருக்கு. ரெண்டு பேரும் வேலை செஞ்சிருக்கும் போது மரியாதை கொடுத்து பேசினா வேலை நடக்காது, இந்த மாதிரி பேசிட்டாங்க. உடனே நம்ம சாப்பிட்டு இருக்க பண்ணி அதை நம்பி தானே ஓடிட்டு இருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணால் ரூல்ஸாகவே போட்டுருக்கான். யாரும் வந்து மிஸ்டர்னு சொல்லக்கூடாது. ரங்கசாமினாலே ரங்கசாமி அதுவும் வேண்டியதில்ல, ரங்கான்னு கூப்பிட்டுருக்கலாம். அவன் வந்து நம்மளை சுப்புனு கூப்பிடலாம். அப்போ ஒரு 15 புதுசாக சேர்ந்த பையன் என்ன வந்து சுப்பு அப்படின்னு கூப்பிட்டு நான் அதை கேட்டுக்கிறான். அவனை வந்து ரங்கன் கூப்பிட்டாங்க, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த நிறுவனம். இப்படி ஒரு முட்டாள்தனத்தை அவர்கள் உருவாக்கி அதற்குன்னு தனியாக வடிவமைத்து ஒரு புஸ்தகம்லாம் போட்டு கம்பெனி கொடுத்துருவாங்க. நம்மளது விவரம் கட்டியாமல் இங்கே படிச்சு போட்டேன், பெரியவன் பார்த்தேன், தெரிஞ்சு வைக்கணும், வாங்க போகணும்னு பேசினேன். இது எல்லாம் ஒன்று போட்டாங்க. போன உடனே பேரை சொல்லிக்கோம்னா இது ஒருவா தேசம்னு சொல்லி டெருவில் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு போயிருக்குன்னா புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்டு அவனை டேட்டு சொல்கிறத கூட நமது பெரியவர்கள் எதற்காக ஒரு மரியாதையை உருவாக்கி வைக்கிறார்கள் என்றால், கட்டுக்கோப்பு இல்லாத சுதந்திரம் இந்த நாட்டை கெடுத்து விடும் என்கிறார். அந்த கட்டுக்கோப்புகள் இந்த கல்வி முறையிலிருந்து தான் எடுத்து வாசிப்பதற்காக சொல்லித்தரங்க. சரி, அப்படி அந்த போறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கஷ்டத்தில் உதவாத ஒரு கல்வி அது இருந்தென்ன போயிருக்கு. எப்பொழுதுமே வாழ்க்கை ஒரே பாதையில் ஓடிட்டு இருக்காரு. அருமையான கார் இருக்கு, அருமையான டிரைவர் இருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து அன்னூருக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். டிரைவருக்கு கார் ஓட்ட தெரியும், எந்த தப்பு கிடையாது. திடீர்னு நின்று போச்சுன்னா டிரைவர் கீழே இறங்கிட்டு நம்மளை இறங்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பேரக் ஓப்பன் பண்ணி பார்ப்பா இதை பாருன்னு சொல்லுவோம். அந்த டிரைவர் எனக்கு டிரைவிங் மட்டும்தாங்க தெரியும், இது என்னுடைய வேலை இல்லை என்று சொல்லிவிட்டால் உங்களோட நிலை என்ன? உடனே செல்போன் எடுத்து வச்சு இந்த ரிப்பேர் பண்ண கூப்பிட வேண்டியிருக்கு, அல்லது நீங்களாக அந்த ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று இல்லைன்னா அதை ஓரம் கட்டிட்டு அடுத்த பஸ்ஸில் வர வேண்டியது. இதுதான் வெளிநாட்டு படிப்பு. நான் தரப்பு உள்நாட்டு படிப்பு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதற்கு உண்டான கல்வி தான் கல்வி.
எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஒரு நிறுவனத்தை ஆகட்டும், ஒரு குடும்பத்தை ஆகட்டும், ஒரு சமூகத்தை ஆகட்டும், எந்த இடையூறுக்கு மத்தியிலும் நடத்தி செல்லக்கூடிய மக்கள் இந்திய மக்கள். ஒரு தடவை பொருளாதார நிகழ்ச்சி ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தி வந்தப்ப சுவிட்சர்லாண்டு கம்பெனி போறேன், அங்க இருக்கிற மேலே கூட சாப்பிட்றதுக்காக நான் ஒரு கூட்டு போறேன். போகும்போதே சொல்லிடுறான், மிஸ்டர் சுப்பிரமணியம், யூ ஹேவ் டு மேக் தட். ஏன்னு கேட்டா அவன் சொல்றான், எனக்கு வந்து வேலை வந்து 14 தான் வேலை கிடைக்குது, அதனால எங்கிட்ட படம் இல்லை. நீ கூட்டு போற இடம் கொஞ்சம் பெரிய இடமா தெரியுது, எங்கேயாவது நான் சம்பளம் கொடுக்க நீ எதிர்பார்க்க வேண்டாம், உனக்கு சாப்பாடு போடுறவன் நான் கூப்பிட்டேன். அதாவது நம்ம ஊர்ல யாராவது ஒரு விருந்தாளி வந்தா கூட்டு போடணும் இப்படி சொல்லுவோம்மா, இட்லி 2 இட்லினா 2 இட்லியும் நம்ம தான் வாங்கி தருவோம், அல்லது வீட்டில் எதையாவது செஞ்சு தருவோம், ஒரு ஹோட்டலுக்கு போனால் கடனுடன் வாங்கியாவது கொடுத்துருவோம். இந்த பண்பு நம்மிடம் இருக்கிறது. ஆனால் அவங்க பிராக்டிக்கலாக வர்றதுனால எனக்கு சம்பளம் இல்லைன்னு கூப்பிட்டோம். அங்கே அரசாங்கம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும், வேலை இல்லையா மாதத்துக்கு 2000 ரூபாய் கொடுத்து வீடு இருந்து அதுக்கு எல்லாத்துக்கும் வீடு கொடுத்துருக்காங்க, அது ரொட்டியோ ஒரு சூப்பை வாங்கி சாப்பிட்டு அவரால் இருக்க முடியும். சுவிட்சர்லாந்து நாட்டில் இன்னொன்று நடக்கிறது, நீங்கள் போதைக்கு அடிமையாக இருந்தால் அந்த போதை ஊசியை கூட அரசாங்கமே கொடுக்கிறது. ஏன்னா அது வெளியே போய் எங்கே திருடி கிடி கெட்டு போவான், அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான நாடு. ஆனால் உங்ககிட்ட வந்து நீ போதையை பண்ணாதான சொல்லுவான், இல்லை நான் முடியாது போட்டு தாங்கன்னா வாங்க போட்டு அனுப்பிச்சிடுவோம். எப்படிப்பட்ட நாடு, அப்போ இளைஞர்களுடைய கஷ்டம் எப்படி இருக்கு? அதே மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி நடந்துட்டு இருக்கு, நடத்த முடியலன்னா கவலையே இல்லை, நான் மட்டும் போயிட்டே இருப்பான், பேங்க தான் பார்ப்பேன். நம்மளாம் நிறைய பேப்பரில் படிச்சுருக்கோம், ஸ்பைஸ் ஜெட் விமானம் வந்தது இன்னைக்கு சிக்கல் இருக்கு, விஜய் மல்லையாவோட கிங்ஃபிஷர் உழுந்து போச்சு, ஒரு 6000 கோடி கடன் வந்து. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய விமான சேவைகள் நம்ம எந்த காலத்துக்கு கஷ்டப்படுத்துறது, விமானம் இல்லைன்னா ரெண்டு சத்து போட்டு கால் எடுத்துட்டாவது போயிடும், இல்லைன்னா ட்ரெயினில் போகணும், ட்ரெயின் நின்று போச்சா 2 நாள் யாராவது வீட்டில் தங்கி பஸ்ஸை பிடிச்சி போகணும், இது நமக்கு ஆகி வந்த கதை. ஆனால் ஒரு தடவை சுவிட்சர்லாந்து நாட்டில் மிகப்பெரிய பணக்கார நாடு, அருமையான தேசம், அந்த ஓடிட்டு இருக்கிற அத்தனை விமானத்தையும் ஒரு நாள் விட்டு போட்டு அங்கே வேலை செஞ்சவங்கெல்லாம் அதை அங்கே இருக்கி அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா ஒரு மாதமாக சம்பளம் கொடுக்கல, விமானம் அங்கேயே நின்று விட்டது. எந்த ஊரில், சுவிட்சர்லாண்டில், உலகத்தில் இருக்கிற அத்தனை பணம் அவன் பேங்கில் தான் இருக்கு. ஆனாலும் அவனால் விமானம் நடத்தி ஒழுங்காக நடத்த முடியும். நம்ம ஊரில் அந்த மாதிரி எது ஸ்ட்ரைக் வேணா பண்ணவும் முடிய இப்படி பாதியில் விட்டு போன சரித்திரங்கள் ரொம்ப புரியும். காரணம் என்னென்னா அங்கே அதுக்கு மேலே அவங்களுக்கு சிந்திக்க தெரியாது, இது என்னுடைய வேலை இல்லை, இவர்கள் பார்க்க. ஒருத்தர், நான் எப்பவும் போகிற தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் ஒரு அம்மா, அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் எனக்கு தொடர்புள்ள கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஒரு நாள் போகும்போது நார்மலாக போனால் சனிக்கிழமை தான் நான் போவேன், சண்டே ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே மீட்டிங் கண்டிப்பாக பண்ணுறேன். 4 மணிக்கு போகும்போது ஹோட்டல் கூட்டியிருக்கேன், உள்ளே ஒரு பெரிய போர்டு மாதிரி எழுதி வச்சுருக்காங்க, மிஸ்டர் சுப்பிரமணியம் நீங்கள் இந்த நம்பர் அப்படின்னா உங்கள் கீ வந்து தயவு செஞ்சு போயிடுங்க, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, நீங்கள் வெளியே சாப்பிட்டுங்கன்னு எழுதி வச்சுருக்கேன். யூஸ் உள்ள அங்கே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. நான் சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாள் வரும்போது ஒரு 10-11 மணி அந்த அம்மா வந்திருக்காங்க. அம்மா கிட்டே என்னங்க நீங்கள் பாட்டு ஹோட்டலில் கூப்பிட்டு போயிட்டீங்க, சாப்பாடு இல்லை, என்ன விஷயம் கேட்டேன். மிஸ்டர் சுப்பிரமணியம், எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்க. எப்போ வீட்டுக்காரர் நேற்று இறந்துட்டாரு, இந்த அம்மா போட்டாங்க, அடுத்த நாள் காலையில் கல்லா வெட்டியில் உட்காந்துருக்காங்க. அப்படியா, என்ன ஆச்சுன்னு ஏதோ வியாதியை சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் அடக்கமெல்லாம் பண்ண வேண்டியிருக்குங்க. இன்னொன்று அதெல்லாம் வந்து வேற விதம், பணம் எங்கே இருக்குன்னு கேட்டோம், உங்கள் வீட்டில் இருக்கா, ஏதோ ஆறுதலுக்காக போய் ரெண்டு வந்து அவங்க கூட பேசுவேன், அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து அரசாங்கமே ஒரு மாளிகை கட்டி வச்சுருக்காங்க, பிரேதங்களை பத்திரப்படுத்தி வைப்பதற்காக. ஆஸ்பத்திரியிலேருந்து நீங்கள் வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களை கூட ஜெயிலில் கூட போட்டுருவாங்க, எந்த பணத்தையும் வீட்டுக்கு யாரும் எடுத்து வரக்கூடாது. நான் அந்த ஊர் சொன்னேன். அப்போ பிரேதத்தை அங்கே வச்சுருக்கோமே, அப்போ அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த மனிதன் இறப்பதற்கு முன்னாலேயே அவங்ககிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, சடன் டெத் இருந்தால் அது வேற டேஷன் எழுதி வச்சுருவாங்க. இன்ன நாள் தான் கூப்பிடணும், இந்த மாதிரி சடங்கில் தான் என்னை வந்து புதைக்கணும், இந்த மாதிரி தான் பூஜை பண்ணணும்னு அவன் எழுதி வச்சிடலாம், இந்து வந்தாலும் எழுதி வைக்கிறான். அப்போ அரசாங்கம் என்ன செய்யும், ஒரு ஒரு சடங்குக்கு இத்தனை பிராங்க் கொடுக்கணும், பணத்தை வாங்கிக்கணும், இது கைநூறு இது கைநூறு இருக்கிறது இவனை கட்டிடணும். அவனுக்கு எந்த மாதிரி பெட்டி வேணும்னு கூட எழுதிடல, எனக்கு சந்தனத்தில் செஞ்ச பெட்டி வேணும், பிளாஸ்டிக் பெட்டி இருந்தால் பரவாயில்ல, மரம் பெட்டி இருந்தாலும் அதே எழுதி வச்சிடும். இத்தனை வரைக்கும் இந்த அம்மா வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க. சரி, எப்படி இந்த கிரிமினல் நல்லா பண்ணி பதவி போறேன்னு நான் 2 நாள் சொந்தக்காரங்க யாராவது வரணுமான்னு கேட்டா நம்ம ஒரு மாதிரியே பார்த்தாங்க. சரி,
சரி இது கேள்வி கேட்க கூடாது. நம்ம ஒரு மாதிரி சொந்தங்கள் எல்லாம் கிடையாது. மீறி மீறி போனா அந்த குணத்தை புதைக்கும் போது அல்லது அதை வந்து தெளிவுக்க மாட்டாங்க போச்சுருவாங்க. என்னங்க நம்ம என்ன சிஸ்டம், ஒரு 50 பேர் வந்தா அது பெரிய விஷயம். 100 பேர் 200 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்க மகா மகாத்மா தான் வணிகம். அந்த மாதிரி தான் நடக்குது. சரி யாரும் அழுகிறாங்களா? ஏதோ உங்களுக்கு பழகிற பாசத்துல கொஞ்ச நேரத்துக்கு இருக்கலாம். நம்மகிட்ட ஒப்பாளி வைக்க அழகக்கூடிய தேசம் அல்லாது குறி குறுங்கு எழுதுவாங்க அப்படின்னு தொடச்சுக்குவாங்க. அதாவது மன இருக்கத்த அதை தவிர போக்க முடியாது. சரி வர்ற ஆளுங்களாவது ஏதாவது பண்ணலன்னா எல்லாம் போய் கை கொடுக்குறாங்க. ஒரு வயற்பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அவ்வளோ பேர் நம்ம கருவிக்கும் போது சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு முடிஞ்சு போச்சு. சரி வேறு என்ன அடுத்தாமல் செய்ய போகிறான்னு கேட்டால், நம்ம சொன்னால் எனக்கு வயசாகி போச்சு, ஐ எம் நாட் கோயிங் டு கெட் மேரிட். எப்படி நீங்கள் அடுத்தாமல் என்ன பண்ண போறேன்னு கேட்டது முதல் படியில் எனக்கு வயசாகி போச்சு, இனிமேல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்கக்கூடிய ஊரில் கல்வி என்பது பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிருக்கிறது அறிவாளியாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயம் எந்த துறையில் அவர்கள் படிக்கிறார்களோ அந்த துறையில் மிக உயர்ந்த அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஏன்னா அதை தவிர வேறு எதுவும் படிக்க மாட்டாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு தான் தெரியும். நீங்கள் கூப்பிட்டவங்க நாளைக்கு ஒரு கல்யாண மண்டபத்தை மேனேஜ்மெண்ட்டாக போக மாட்டோம். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து எந்த துறையில் வேலை செய்கிறோன்னா அந்த துறையில் அவர் சிறப்பாக இருப்பார். பக்கத்தில் இருக்கிற துறையை சொன்னால் கேட்க மாட்டோம். உலகத்திலேயே எல்லா துறைகளிலும் இயங்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரே சமுதாயம் இந்திய சமுதாயம். இன்னைக்கு மாஸ்டர் இருப்பாரு, நாளைக்கு வேலையை விட்டு போட்டு ஏதோ ஒரு கெமிக்கல் கம்பெனி போனார்னா அங்கேயும் அவரால் மாஸ்டர் ஆக முடியும். அதை விட்டு போட்டு போய் நீங்க வந்து ஏதாவது ஹோட்டல் நிர்வாகம் பண்ண அவரால் பண்ண முடியும். அதை விட்டு விட்டு ஆட்டோமொபைல் தொழிலை பாருங்கன்னா அதையும் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்திய மண்ணுக்கு இருக்கக்கூடியது இந்த பிறகிற்கும் தன்மை அதிகம். பல விஷயங்களை ஒரு சேர ஜப்பான் போயிருக்கும் போது என்னோட நண்பர் பைக் நடத்துற சுத்திக்காக கூட்டு போவார். நம்ம யூஸ்வல்ல இந்தியர்கள் பழக்கம் என்னன்னா டக்கு டக்குன்னு சப்ஜெக்டை மாற்றுவோம். போய்கிட்டே இருப்போம், அண்ணூர் வந்துருச்சா சரி இங்க யாரு எம்எல்ஏ ஏடிஎம்கேவா டிஎம்கேன்னு கேட்டா அவர் டிஎம்கே நிறைய ஒன்று சொல்லுவார். உடனே கருணாநிதியை பத்தி பேசுவோம், ஜெயலலிதா பத்தி பேசுவார். ரெண்டு இது தாண்டி போச்சுன்னா லிங்கா படம் வந்தது பார்த்தியா எப்படி இருக்குன்னு கேட்பான். அப்புறம் கொஞ்சம் கூட தாண்டி படிச்சுட்டு பிசினஸ்ல சரியா செய்ய முடியாது.
கம்யூனிகேஷன் இல்லாம எப்படி அதை செய்வது என்று தெரியாமல் ஒரு அரசியல்வாதிகளை நீங்க என்ன ஆங்கிலத்திலேயே பேச முடியும், தமிழ்ல தான் பேசியாருன்னா உள்ளுக்குள்ள போய் ஒரு நில வாங்குறதா இருக்கட்டும் பத்திர பதிவாக இருக்கட்டும் தமிழ்ல தான் படிச்சாங்க. இதை தவறு செய்து விட்டோம் என்று இப்ப தன்னுடைய பையனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து அவர் தான் சொன்னார் லாங்குவேஜ் எதை கத்துக்கிட்டாலும் நல்லதுதான், ஆனா நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற படிப்பை கற்றுக்கொள்ளாமல் விட்டால் தவறு. சரி, பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கும், நல்ல பட்டம் இருந்தால் புத்தி விடுகிறது, நல்லதை கற்றுக் கொடுக்க மறந்து விட்டோமே, நல்லதை சொல்லித்தர மறந்து விட்டோம். மலேசியா சிங்கப்பூர் இந்த இடங்களுக்கு போனால் தமிழ் புத்தகங்களில் இன்னும் கோயில்களை வைத்துக் கொண்டு நல்லதுதான் சொல்லி தருகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மாறி வரக்கூடிய இந்த காலத்தின் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் தவறுகளை போட்டோம் தப்பில்லை. அதனால வேஷ்டி கட்டிட்டு வந்தா கேவலம் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் மீறி பர்முடாஸ் போட்டு டைட்டான துணியை போட்டு அன்னையிலே பிடிச்சிட்டு போனாலும் தப்பில்லை. ஏன்னா அது ஒரு சமுதாயம் மறந்து விட்டு இருக்கிறது. அதை ஒரு மாடர்ன் வேற நினைச்சுக்குவான், மாப்பிள்ள போகும்போது அவர் ரெண்டு சொல்லுவான், சில சமயத்தில் நான் லுங்கி கட்டி கேவல மணிக்கு மேல வாக்கிங் வர்றது வெளியே வர்றேன், நான் சுப்பிரமணியம் லுங்கி கட்டிட்டு வர வேண்டாம் பார்த்தா ஒரு மாதிரியா நினைப்பாங்க. நான் சொல்றேன் அதை ஒரே துணியை போட்டுட்டு கிழிச்சு விட்டுட்டு தெரியறாங்க, அதை விட லுங்கியை கால் வரைக்கும் போட்டு எவன் என்ன நினைத்தாலும் எனக்கு கவலையிலே நான் இப்படித்தான் பார்க்கிறவங்க கவனம்ட்டு எனக்கு என்ன போச்சு. அதே மாதிரி இது வந்து அடுத்தவனுக்காக அடுத்தவர்களுக்காக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்லது செய்யும்போது அப்பா செஞ்சா கண்டிப்பா மாற்றிக்கணும். அதே மாதிரி சில பேர் சாப்பிட போகும்போது இருக்காங்க, இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறோம், எல்லாருமே ஸ்கூல் போகிறது குடிச்சு சாப்பிட தெரியும்னு தெரியாது, அது வழக்கமும் இல்லை நம்ம வீடுகள் எல்லாம் கையில் சாப்பிட்டு தான் வழக்கம். அப்படி ஃபைவ் ஸ்டார்ல போய் உட்காந்துட்டுங்கிறதுக்காக இந்த போர்க்கு இந்த கையிலே கட்டி இந்த கையிலே வச்சு உடனே சாப்பிட முடியுமா, முடியாது. கையால் சாப்பிடலாம், நீங்கள் கையால் எடுத்து சாப்பிட்டால் உலகத்தின் எந்த மூலையிலும் யாரும் வந்து உங்களை ஏன் கையில சாப்பிடணும் கேட்கறதில்லை, பார்ப்பாங்க சரி அவர் கையில சாப்பிடாவதான். ஆனா நம்ம ஊருக்காக தான் சொல்லுவாங்க, ஐயோ இது ரொம்ப இண்டிஷன், நீ கையில சாப்பிடுற எத்தனை பேர் பாக்குறாங்க, கையில சாப்பிடாம என்னத்தை சாப்பிடலாம், ஸ்பூனை வச்சு இங்க எடுத்தானா அதை போய் குதிக்கலாம், அதே சாப்பிட முடியும். இல்ல நூடுல் எடுத்து சைனீஸ் மாதிரி சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட முடியுமா, முடியாது. அவரவர்கள் வழக்க வழக்கத்தை எந்த விதத்திலும் குறைவாக மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லக்கூடிய அதனால அமெரிக்காக்காரன் ஐரோப்பியனும் ஸ்பூனை வச்சு சாப்பிட்டா கூட பெரிய சிக்கன் பீஸை கொண்டு வந்து வச்சா கையில் அவன் அதை வந்து தப்பா நினைக்கிறது. ஆனா நாமளாகவே ஒரு கொள்கை வகுத்துக் கொண்டு நம்ம கணக்கிலேயே ஒரு தராதாரத்தை பிரித்துக் கொண்டு நம் குழந்தைகளுக்கு தவறை சொல்லி தருகிறோம், அது செய்யக்கூடாது. இரண்டாவதாக ஒப்புமை, இதெல்லாம் பள்ளிக்கூடத்தான் காரணம். அதாவது திருக்குறளை படிக்கிறானா கம்பராமாயணம் படிக்கிறானா நல்லதை படிக்கிறானா கவலைப்படுறதுல என் பையன் மார்க் வாங்குறானா இது எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியல. நாங்களாம் படிக்கும் போது நல்ல மார்க் வாங்கினா ஒரு மரியாதை இருந்தது, குறைவாக மார்க் வாங்குவவர்கள் யாரும் இழிவா பேசுறது இல்லை, அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை சரி இருக்கிறது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பள்ளிகளில் அந்த முதல் மார்க் வாங்கிட்டு போறவங்கெல்லாம் நிறைய கல்லூரிகளுக்கு போகும்போது தெரியுது, அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்த பசங்க அந்த மாதிரி படிச்சு வந்த பசங்களை விட அரசு பள்ளிகளில் படித்து வந்த மாணவர்கள் அதிகமாக மார்க், நகரத்தில் படித்த மாணவர்களை விட கிராமத்தில் இருந்து வந்த மார்க்கு தான் இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும் வேற காலேஜ் ஆகட்டும் நல்ல மார்க். ஏனென்றால் அவர்கள் முழுவதும் படித்து வந்திருக்கிறார்கள், இவர்கள் அந்த பரீட்சைக்கு மட்டும் தயார் பண்ணி காசு கிட்ட கொடுத்து எப்படியாவது பாஸ் பண்ணி அனுப்பிச்சுவாங்க. நமக்கு என்ன காசு கொடுக்கறது ஒரு கௌரவம், ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பொறாமையா இருக்காங்க கொடுத்துட்டு வருவான், அவன் பாஸ் பண்ணி மார்க் வாங்கிட்டான்னு சொல்றது ஒரு கௌரவம். இந்த மார்க் குறைவு கூட நம்ம குழந்தைகளாக போயிடுமா, தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை எத்தனை மார்க் வாங்குறேன்னு கேட்டு எத்தனை மார்க் வாங்கினாலும் பாராட்டு. பக்கத்து வீட்டுக்காரன் 99 வாங்கிட்டா நீ 95 வாங்கிட்டான்னு சொல்லாதீங்க, ஏன்னா அது பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை உங்களுக்கு எந்த விதத்துல உபயோகமாக உங்கள் பிள்ளையை நீங்க எதுக்காக இழக்க வேண்டிய அவசியம். இரண்டாவதாக எந்த குழந்தையையும் அடுத்த குழந்தையோடு ஒப்பிடும். இப்போ ஒரு குழந்தை வந்தீங்க பாட்டு பாடிட்டு குறையுறுப்பு நிலை மறைமுகத்து கண்ணாடி பாடும்போது கேட்கறது மனசுக்கு ரொம்ப நினைவாக இருக்கு. ஆனா அதனால பக்கத்துல இருக்கிற குழந்தைக்கு பாட வரலையேங்கிறதுக்காக அவ எப்படி பாடுறா பார்த்தேன்னு கேட்கறேன். அந்த குழந்தைக்கு பாடும் திறமை இருக்கிறது பாராட்டுவோம், நம்ம குழந்தைக்கு வேற ஏதாவது திறமை இருக்கலாம் அதை நம்ம பாராட்டுவோம். ஏனென்றா சில திறமைகள் எல்லாம் ஸ்பெஷாலிட்டி, வைரமுத்து கவிதைகள் இருக்காரு, கமலஹாசன் நல்லா நடிக்கிறார்,
எல்லாத்துக்கும் அது வராது. ஆனா ஒரு வைரமுத்துவையும் கமலஹாசனையும் கூட்டிட்டு வந்து இங்க ஒரு இண்டஸ்ட்ரி நடத்தினா நடத்துவாங்கள முடியாது. அது அவங்களுடைய இதுவரை அதோட சரி, அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கு. ஆனா நமது குழந்தைகள் நம்முடைய குடும்பத்தை காப்போம்.